மதத்தின் பெயரை சொல்லி பிழைப்பு நடத்தும் போலி கும்பலை தோலுரிக்கும் நிலை மறந்தவன் ஜூன் 15 உங்கள் தாமரை டிவியில். டிரான்ஸ் என்று மலையாளத்தில் மதமாற்றம், அதில் நடக்கக்கூடிய மோசடிகள், அதனால் மக்கள் எப்படிலாம் பாதிக்கப்படுறார்கள், மக்கள்கிட்ட மதத்தின் பேரால் எப்படிலாம் வந்து மோசடியாக பணம் வசூல் செய்யப்படுகிறது, எப்படி வந்து சமுதாயத்தில் குழப்பத்தை விளைவிக்கிறாங்க, இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சர்ச்சோடு மிஷினரிகளோடு கார்ப்பரேட்டோட கூட்டணியை பற்றி எல்லாம் அந்த படத்தில் வந்து மலையாளத்தில் எடுத்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின ஒரு மலையாள படம் அது. அதில் தமிழில் திரு கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் முயற்சியில் அந்த படம் தமிழில் நிலை மறந்தவன் என்ற பெயரில் டப்பிங் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. அது முழுமையாக தியேட்டரில் வெளியிடாமல் தமிழ்நாடு அரசு சில சதித்திட்டங்களை செய்து தியேட்டரில் வெளியிடாமல் தடுத்தார்கள். ஆனாலும் அந்த படம் சில ஊர்களில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அதை யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணுறாங்க, மக்கள் எல்லாம் பார்க்க வேண்டும். ஏன்னா இது வந்து உண்மையான மதமாற்றம் என்ன, இது வந்து ஆன்மீகம் சார்ந்தது அல்ல, இது வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் சதி, இதில் பெரிய எப்படி பணம் கோடிக்கணக்காக புழங்குகிறது என்பது தான் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அந்த படத்தை எல்லோரும் பார்க்க வேண்டும். உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் அது ஃபார்வேர்டு செய்து மற்றவர்களையும் பார்க்க வைக்க வேண்டும். இந்த படம் முழுமையாக மக்களிடம் வந்து சேர வேண்டும் என்று இல்லாமல்ல இறைவன் எம்பெருமாளை ஏழுமலையானே நான் பிரார்த்திக்கிறேன். மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதுதான் இந்த படத்தை முயற்சி எடுத்து எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சி முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.